மாணவர்களிடையே விவேகமான சிந்தனையை ஊக்குவிக்கும் வகையில் பாடத்திட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆதிசங்கரர் பிறந்த இடமான காலடியில் ஆதிசங்கரர் டிஜிட்டல் அகாடமியை காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், டிஜிட்டல் கல்வி அறிவை ஊக்குவிப்பதற்கு மிகப்பெரிய இயக்கத்தை கல்வி நிறுவனங்கள் முன்னெடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். இன்றைய அறிவுசார் சமுதாயத்தில் தகவல் முக்கிய அங்கம் வகிப்பதாகவும், தகவல்களை விரைவில் அறியக்கூடியவரே அதிக பயன்பெறுபவர் என்பதால் இதற்கான டிஜிட்டல் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார். கொரோனா பெருந்தொற்று போன்ற சவாலான காலகட்டத்தில் இணையதளம் வாயிலாக மாணவர்களுக்கு கல்வி வழங்க முடிந்ததாக அவர் தெரிவித்தார். புதிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப கல்வி முறைகளையும் தொடர்ச்சியாக மேம்படுத்த வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார். பாடங்களை மனப்பாடம் செய்யும் முறையை மாற்றி அவற்றை புரிந்து சிந்தனையை தூண்டும் வகையில் பாடத்திட்டங்கள் அமைய வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் பெறப்பட்ட படிப்பினைகளை கொண்டு எதிர்காலத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்ய வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார். எஜுகேஷனல் குரூப் இஸ் எய்ம்ட் அட் கிவிங் தி பெஸ்ட் ஆன்லைன் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ளூடிங் ட்ரெடிஷனல் கோர்சஸ் ஃபார் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். மை டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ், there could not have been a better time to launch this noble initiative. According to UNESCO, more than 1.4 billion children in 166 countries were affected by school closures due to pandemic in April 2020. It is uncertain, we are not sure when the situation will come to total normalcy. We hope it will become a reality soon that we will be able to open up our schools. 84% of the total enrolled learners worldwide are affected. Even today, over 22 crore students are out of classrooms due to countrywide closure in 23 countries. To address this unprecedented disruption, learning and teaching activities, the world community has taken to online education. பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.